வணக்க மக்களே, அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஓமந்துரார் மருத்துவமனை மருத்துவர்கள் வந்து தற்பொழுது சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் உடல்நிலையில் முழுவதுமே பாதிப்பு இருக்கு. ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து தற்பொழுது செயலிழந்து போவதாக தற்பொழுது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரது தலையில் வந்து மிகப்பெரிய வந்து பாதிப்பு இருக்கு. அது எம்ஆர் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு மூளையில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இன்றி தற்பொழுது செந்தில் பாலாஜியின் குடல், நுரையீரல், அது மட்டும் இல்லாமல் பித்து பையில் கற்களும் இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இன்னும் பயங்கரமான முறையில் வந்து சிகிச்சை அளித்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு தான் கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் பரிசோதனை செய்த டாக்டர்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லதுனால தான் ஓமந்துரார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அங்கேயும் போய் மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. இந்த ஸ்கேன், அந்த ஸ்கேன்ட்டு எல்லா ஸ்கேனையுமே செந்தில் பாலாஜியின் உடல் முழுவதுமே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அல்சர் போன்ற நிறைய வியாதிகள் வந்து இப்போ அவருக்கு உடம்புக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரையும் தாண்டி மேல் சிகிச்சை வந்து இன்னும் அதிகமான சிகிச்சை வந்து அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி அவர்களை காவேரி மருத்துவமனைக்கு கொண்டு போவதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவல்கள் கிடைச்சிருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் காவேரி மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வந்தார். அதனைத் தொடர்ந்து தான் புழல் சிறைக்கு கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை வந்து இந்த அளவுக்கு மோசமானதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஓமந்துரார் அரசு மருத்துவமனையிலிருந்து இப்போ உடனடியாக காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி தீவிரமாக தற்பொழுது ஆலோசனை செய்து வருவதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து வந்து மருத்துவர் அறிக்கையிலிருந்து வந்து பரிந்துரை செய்யப்போவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜியின் இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து அமலாக்கத்துறைக்கு செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து கொடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அமலாக்கத்துறை வந்து எய்ம்ஸ் மருத்துவர்களை கொண்டு அவரை பரிசோதனை செஞ்சுட்டு தான் இந்த ரிப்போர்ட் உண்மையாக பொய்யான்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து திமுக வழக்கறிஞர் எதிர்த்தங்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜியின் வழக்கில் வந்து கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு இப்போ வந்து ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராரு. அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸு இங்கே இல்லை. செந்தில் பாலாஜியின் உடல்நிலை வந்து அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ அதனால் உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா மட்டும்தான் அவருடைய உடல்நிலை வந்து இன்னும் சீராகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி அவர்கள் காவேரி மருத்துவமனைக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் வந்து 100% இருக்குது. அதுக்கான முயற்சிகளை தான் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். நீதிமன்றத்தில் வழக்கப்பட்டிருக்கோம். செந்தில் பாலாஜி அவர்களை வந்து காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டால் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக சோதனை என்றது, உடல்நிலை எல்லா பரிசோதனை மட்டும் இல்லாமல் தீவிர சிகிச்சைன்றது காவேரி மருத்துவமனையில் தான் இன்னும் பயங்கரமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் செந்தில் பாலாஜியின் வழக்கில் வந்து என்ன மாற்றங்கள் வரப்போகிறது. செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து இப்போ வந்து வழக்கு போட்டிருக்காங்க, உடனடியாக காவேரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவர்களை நாங்கள் அங்கே கொண்டு வந்து அவரை பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் இந்த அவருடைய உடல்நிலையில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எய்ம்ஸ் மருத்துவர்களை கொண்டு அவர் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குவதற்கான வாய்ப்புகளை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் என்ன மாற்றங்கள் வரப்போகிறதுன்னு தெரியல. யாருடைய வழக்கு ஜெயிக்க போதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை வந்து காவேரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதை பற்றி தற்பொழுது தீவிரமாக திட்டமிட்டு வரும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.